தமிழகத்தில் கொரோனா சிகிச்சைக்கு 46,000 படுக்கைகள் காலியாக இருப்பதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மதுரவாயலில் 1000 பேருக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர் கொரோனா தொற்றின் தினசரி பாதிப்பு தற்போது 18,000 என்ற அளவில் குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். தமிழகம் விரைவில் கொரோனா இல்லாத மாநிலமாக மாறும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியம் நம்பிக்கை தெரிவித்தார். கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு மத்திய சென்னை பிஜேபி சார்பில் நிவாரண உதவி அளிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் 7 ஆண்டு ஆட்சி நிறைவு பெற்று 8ஆம் ஆண்டு தொடக்க விழா நாடு முழுவதும் சேவை வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை சவுகார்பேட்டையில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் விஜய் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் கலந்து கொண்டு ஏழைகளுக்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக பிஜேபி ஊடகப் பிரிவு மாநில தலைவர் ஏஎன் பிரசாத், ரங்கநாயக் மற்றும் மாநில பிஜேபி நிர்வாகி என் சி நாகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு அரசு வழங்கியுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி அறிவுறுத்தியுள்ளார். மாவட்ட சுகாதாரத்துறை மற்றும் தனியார் வாகன உற்பத்தி நிலையம் இணைந்து நடத்திய அரசின் நெறிமுறைகள் குறித்த 2 நாள் பயிற்சி முகாமில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய ஆட்சியர் தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்து கொடுக்கும் என்றும் அதே சமயம் விதிகளை மீறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். நீலகிரி மாவட்டத்தை 100% தடுப்பூசி செலுத்திக் கொண்ட மாவட்டமாக உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் இன்னசன் திவ்யா தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் 18 வயதுக்கு மேற்பட்ட 2 லட்சம் பேர் இதுவரை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாக கூறினார். இம்மாத இறுதிக்குள் 18 வயதுக்கு மேற்பட்ட பழங்குடியினர் அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் இன்னசன் திவ்யா தெரிவித்தார். வீட்டிலிருந்தே கைபேசி மூலம் காணொலியில் மருத்துவ சிகிச்சை பெறும் புதிய செயலியை சேலம் மாநகராட்சி அறிமுகம் செய்துள்ளது. விமெட் என்று அழைக்கப்படும் இந்த செயலி மூலம் நோயாளிகள் தங்களது வீடுகளிலிருந்தபடியே மருத்துவர்களை தொடர்பு கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள முடியும். நோயாளிகள் கைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளும்போது மருத்துவர்கள் கணினி செயலி வாயிலாக தொலைதூர மருத்துவ ஆலோசனைகளை வழங்குவர். நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் மின்னஞ்சல் வாயிலாகவும் குறுஞ்செய்தி மூலமாகவும் மருத்துவ ஆலோசனைகளை அனுப்புவார்கள் என்று சேலம் மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கொடை மழை காரணமாக அங்கு கொன்றை மலர்கள் பூத்து குலுங்குவது பார்ப்பதற்கு ரம்மியமாக காட்சியளிக்கிறது. அம்மாவட்டத்தில் ஒகேனக்கல் வனப்பகுதி, தொப்பூர் வனப்பகுதி உள்ளிட்ட இடங்களில் சாலை ஓரங்களில் உள்ள கொன்றை மரங்கள் இலைகளை தெரியாதவாறு மலர் போர்த்தி நிற்கின்றன. கோடை காலத்தின் இறுதியில் மட்டுமே பூக்கும் இந்த கொன்றை பூக்கள் அலங்கார கொன்றை, மயில் பூக்கள், செம்மயில் பூக்கள், அக்கினி பூக்கள், மேஃப்ளவர் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது.